செப்டம்பர் மாதம் தமிழில் தியேட்டர் அண்ட் ஓடிடியில் ரிலீஸ் ஆன திரைப்படங்களுடைய வெற்றி தோல்வி நிலவரங்கள் ஹிட் ஆர் ஃப்ளாப் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். செப்டம்பர் 2 தான் முதல் இந்த வாரம் படம் ரிலீஸ் ஆச்சு. அதுவும் தியேட்டரிகளில் எந்த படமும் வரல, ஓடிடியில் தான் அமேசான் பிரைமில் தி ரிங்ஸ் ஆஃப் பவர் அப்படின்ற படம் வந்தது. ஆக்சுவலி இது இங்கிலீஷ் படம், இங்கே தமிழில் வந்து டப்பிங்கில் கொடுத்துருந்தாங்க அமேசான்றதுனால. ஆனால் இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் மாதிரி நிறைய பேருக்கு வந்து இந்த படம் சரியாகவே பிடிக்கலன்னு தான் சொல்லணும். அதில் எங்கேஜும் பெருசாக இல்லைங்கிறதுனால 6.9 தான் ஐஎம்டி ரேட்டிங்கே கொடுத்துருக்காங்க, 2,00,000 ஓட் போட்டு. ஸோ ரொம்பவே சுமாரான படம். ஆக்சுவலி வெர்டிக்காக பார்த்தீங்கன்னா ஆவரேஜ்ன்றது ஃப்ளாப்புன்றே சொல்லலாம். அடுத்ததாக செப்டம்பர் 8 கேப்டன் படம் ரிலீஸ் ஆச்சு. ஆரியா நடிச்சிருந்த அந்த கேப்டன் படத்தை சத்ய சௌந்தரராஜன் டைரக்ட் பண்ணியிருந்தார். ரெட் ஜெயிண்ட் வாங்கினதுனால இந்த படத்துக்கு தியேட்டரிகெல்லாம் நல்லா இருந்தது. சேம் டைம் இந்த டைமில் பெருசாக வந்து ஹிட் அடித்த மாதிரி படமும் தியேட்டரில் இல்லை. அந்த டைமில் இந்த கேப்டன் படம் வந்து ஆக்சுவலி இந்த படமும் வேறு லெவலில் சொதப்பலாக இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி ஆடியன்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நெகட்டிவிட்டி இந்த படத்துக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் ஆடியன்ஸுக்கு படம் ரிலீஸ் ஆனதுலேருந்தே ஃபஸ்ட் வீக்கெண்ட்லாம் கூட பார்த்திங்கன்னா ரொம்பவே சொதப்பலாக தான் இருந்து. அதுக்கப்புறம் 2-3 வாரத்திலேயே டோட்டலாக வாஷ் அவுட் ஆகிடுச்சு. இருந்தாலும் வந்து ஓரளவுக்கு தியேட்டரிகள் கொடுத்து ஸ்டார் காஸ்ட்லாம் இருந்ததுனால ஃப்ளாப்ன்றது மேக்ஸிமம் ஆவரேஜ்னு தான் சொல்லி ஆகணும். அந்தளவு தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு தியேட்டரில். ஆனால் ஃபியூச்சரிக்கில் இந்த படத்துக்குலாம் ஃப்ளாப் அப்படிங்கிற வேட்டிக்கு தான் வரப்போகுது. அடுத்ததாக இதே வாரம் செப்டம்பர் 9 6 படம் ரிலீஸ் ஆகியிருக்கு. இல்ல முதல்ல பிரம்மாஸ்திரா படம் ரிலீஸ் ஆச்சு. ஆக்சுவலி பிரம்மாஸ்திரா ஒரு இந்தி படம், தமிழ் இங்கே டப்பிங் வருஷனில் தான் வந்தது. நார்மலான தியேட்டர்கள் தான் இந்த பிரம்மாஸ்திரம் ஸ்டார்டிங்கில் கிடச்சிருந்தது ரிலீஸ் ஆகும் பொழுது. அந்த நார்மலான தியேட்டரில் வந்து படம் ரிலீஸ் ஆகி நல்ல ரிசல்ட் வந்ததுனால அந்த வீக்கெண்டில் வேறு லெவலில் தமிழ்நாட்டில் கலெக்ட் பண்ணி தமிழ்நாட்டு லெவல்லே பார்க்க போனீங்கன்னா ஒரு ஹிட்டுங்கிறது சூப்பர் ஹிட் ரேஞ்ச் வரைக்கும் சொல்லலாம். ஆக்சுவலி இந்த சூப்பர் ஹிட் ரேஞ்சுக்கு நான் வெட்டி கொடுக்குறேன்னா படம் ரிலீஸ் ஆகி உங்களுக்கு 4 வாரத்துக்கிட்ட ஆயிடுச்சு, இவ்வளோ டஃப் ஷெட்யூலையும் இன்னமும் தியேட்டர்கள் சர்வே இருந்துட்டு இருக்கு. ஆனால் இதோட ஓன் உங்களுக்கு ஹிந்தின்றதுனால ஹிந்தி வருஷனில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆக்சுவலி பாக்ஸ் ஆஃபீஸ் லெவலில் வேறு லெவல் கலெக்ஷன்லாம் பண்ணி ஒரு பெரிய பிளாக் பஸ்டர்ன்றே சொல்லலாம். அடுத்ததான் இதே 9 கணம் படம் ரிலீஸ் ஆச்சு. ஆக்சுவலி இது தமிழ் தெலுங்கு பைலேங் படம், தமிழ்லையும் வந்து ஓரளவுக்கு நல்ல தியேட்டர்களாக வந்திருந்தாலும் இந்த படம் நல்ல ரிசல்ட்டும் வாங்கியிருக்கு. ஆக்சுவலி ரிவ்யூலையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பர் ரிவ்யூஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. பட் தியேட்ரிக்கல் பர்ஃபார்மன்ஸ்ன்றது ரொம்பவே கம்மியாக தான் இருந்தது கணம் படத்துக்கு. ஆனாலும் நல்ல படம் சொல்லிட்டு ஆடியன்ஸ் பர்ஃபார்மன்ஸும் தியேட்டர் பர்ஃபார்மன்ஸும் லாஸ்ட் வீக் வரைக்கும் ஓரளவுக்கு இருந்தது, அப்புறம் வாஷ் அவுட் ஆகிடுச்சு. இப்போலாம் இனிவே ஓவராலாக தமிழ்நாடு தியேட்டரிக்கலில் நம்ம அது கணம் படத்தோட வெர்டிக்காக சொல்லணும் பார்த்தீங்கன்னா ஒரு அபோவ் ஆவரேஜ்ன்றது தான் நம்ம சொல்ல முடியும் மேக்ஸிமம். ஆக்சுவலி இந்த படம் தெலுங்கை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஹிட் ரேஞ்ச் வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் நாட் ரீச்சபிள்னு ஒரு படம் வந்தது. இந்த மாதிரி படம் வந்ததே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஆக்சுவலி எல்லாம் ஒரு ஃப்ளாப் படம்ன்றது அட்டர் ஃப்ளாப் ரேஞ்சில் தான் வரும். அடுத்ததான் ரியா அண்டட் ஹவுஸ். இந்த படம் பாண்டியராஜெலாம் நடிச்சிருந்தார், இதுவும் பல பேருக்கு வந்ததே தெரிஞ்சிருக்காது. பாண்டியராஜனே இப்போ யாருன்னு கேட்குற அளவுக்கு ஆகிட்டார். ஸோ அதனால் தியேட்டரிக்கில் இதெல்லாம் வந்து வேறு லெவலில் ஒரு ஃப்ளாப்பான படம் தான். அடுத்து இதுதான் காதலா அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படமும் ஒரு வேறு லெவல் ஃப்ளாப் தான் தியேட்டரிக்கில் பொறுத்த வரைக்கும். அடுத்து இந்த செப்டம்பர் 9 கடைசியாக கம்பெனிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. ஆக்சுவலி இந்த படம் லாஸ்ட் மந்த் ஆகஸ்ட்லேயே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, ஆனால் திருப்பியும் வந்து ஏதோ இந்த வாரமும் புது படம் மாதிரி ரிலீஸ் பண்ணி ஓட்டினாங்க. அப்பவும் ஃப்ளாப் தான், இப்போவும் வேறு லெவல் ஃப்ளாப் தான். அடுத்ததான் செப்டம்பர் 15 வெந்து தணிந்தது காடு, சிம்பு நடிச்சு ரிலீஸ் ஆகியிருந்தது. படத்துக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸ்பிரேஷன், கௌதமேனன் டேரக்ஷன், விஆர் ரோமான் இவங்களோட கூட்டணியில் ஒரு பெரிய தியேட்டரிக்கல்லையே ரெட் ஜெயிண்ட்லாம் வாங்கி கொடுத்துருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி படமும் வந்து அந்த வீக்கெண்டில் வேறு லெவலில் கலெக்ட் பண்ணி இவங்களே வெற்றி விழாலாம் கொண்டாடி படம் நல்லாயிருக்கு செம விட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வீக் டேஸ்லலாம் உங்களுக்கு கொஞ்சம் சொதப்பலாக தான் போச்சு வெந்து தணிந்தது காடு. இப்போ 3 வாரத்திலே பார்த்தீங்கன்னா தியேட்டரிகள் ஓவராலாக குறைச்சி ஒரு 10-15 ஸ்க்ரீன் கிட்ட தான் ஓடுது. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது நம்ம ஓவராலாக வெந்து தணிந்ததுக்காக இன்னைக்கு ரேஞ்சை வச்சு பார்க்கும்பொழுது ஒரு சூப்பர் ஹிட் ரேஞ்ச் மூவின்றது சூப்பர் ஹிட் படம் அப்படின்றே சொல்லலாம். ஏன்னா படம் 30-40 கோடியில் தான் எடுத்திருந்தாங்க. ஸோ அதை தாண்டியே வசூல் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ப்ரொடியூசர் எப்போவோ சொல்லி நிறைய கிஃப்ட் எல்லாமும் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆக்சுவலி இந்த ஹிட் வெட்டிக்கு வந்து காலத்துக்கு ஏற்ப மாறும். அந்த மாதிரி பார்க்கும்பொழுது இப்போதைக்கு நம்ம வெந்து தணிந்ததுக்காடுக்கு சூப்பர் ஹிட் ரேஞ்சு கொடுத்துருக்கோம். ஆனால் ஃபியூச்சரிக்கில் பார்க்கும்பொழுது இந்த படத்தோட ரன்னிங்கை வச்சு நம்ம கம்பேர் பண்ணுவோம். அப்படி பண்ணும்பொழுது ஹிட்டு அப்படிங்கிறது பெரிய விஷயமாக தான் போகும். அடுத்ததாக செப்டம்பர் 16 அருண் விஜய் நடிச்சிருந்த சினம் படம் ரிலீஸ் ஆச்சு. ஓரளவுக்கு நல்ல தியேட்டருக்குலேயே வந்தது. சினம் படம் வந்து ஓரளவுக்கு நல்ல ரிவ்யூ ரெஸ்பான்ஸும் எடுத்திருந்தது. ஆனால் தியேட்டரிக்கல் பர்ஃபார்மன்ஸ்ன்றது அந்தளவுக்கு பெருசாக பண்ணல. 2 தான் ஓடிச்சு, இப்போலாம் பார்த்தீங்கன்னா வாஷ் அவுட்டுக்கு வந்துருச்சு. ஓவராலாக சினம் படத்தோட வெர்டிக்காக பார்த்தீங்கன்னா தியேட்டரிக்கில் அபோவ் ஆவரேஜ் அப்படின்ற மாதிரி நம்ம வெர்டிக் பண்ணுறோம். அடுத்ததான் இதே செப்டம்பர் 16 2D அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படம் ரிலீஸ் ஆனதே பல பேருக்கு தெரிஞ்சிருக்காது, ஆனால் இந்த மாதிரி ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தை தியேட்டரிக்கில் ஓட்ட மாட்டாங்கன்ற அந்த ப்ரொடியூசர் நிறைய ஸ்ட்ரைக்லாம் கூட பண்ணியிருக்காரு. என் படம் நல்ல படம், இந்த தியேட்டரிக்கில் ஓட்ட மாட்டாங்கன்ட்டு. எனிவே தியேட்டரிக்கில் பொறுத்தவரைக்கும் இந்த 2D பல பேருக்கு வந்ததே தெரிஞ்சிருக்காதுன்னு போது தெரிஞ்சிருக்கும். வேறு லெவலில் ஒரு ஃப்ளாப் லிஸ்ட்டில் தான் நம்ம சேர்த்தாகணும். அடுத்ததான் செப்டம்பர் 23 மொத்தம் 8 படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. இதில் முதல்ல நம்ம அதர்வா நடிச்சிருந்த ட்ரிகர். இந்த ட்ரிகர் படத்துக்கு ஓரளவுக்கு நல்ல தியேட்டரிகளே கிடச்சின்னு சொல்லலாம் இந்த வாரத்தில். அதுக்கேற்ற மாதிரி படத்துக்கான ரிவ்யூவும் ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது. ஆனால் படம் ரிலீஸ் ஆன 2 வாரத்திலேயே பெரிய புது படங்கள்னால இந்த படத்துக்கான தியேட்டரிகள் வாஷ் அவுட் ரேஞ்சுக்கு வந்து ஒரே ஒரு ஸ்க்ரீனில் தான் ஓடுதுன்னு சொல்லணும் சிட்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ ஒரு வாரத்திலே இந்த மாதிரி தியேட்டரிகள் அவுட் ஆனால் என்ன சொல்கிறது, படத்தோட வெர்டிக்கா ஃப்ளாப் தான்.
அடுத்ததா பஃபுன் வைபவ் நடிச்சு வந்தது. கார்த்திக் சூப்ராஜ் பிரசன்ட்றதுனால கொஞ்சம் நல்லா இருக்கும்னு எதிர்பார்த்தோம். பட் இந்த படம் வீக்கெண்ட்லேயே வேற லெவலில் தியேட்டர்களில் ரொம்பவே சொதப்பலாக தான் போச்சு. ஏன்னா ரிவ்யூன்றது பார்த்தீங்கன்னா நிறைய மிக்ஸ்டாக கிடச்சிது. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது பஃபுன்லாம் உங்களுக்கு ஒரு ஃப்ளாப் லிஸ்ட்டில் பேசிடுது. அடுத்ததா அரவிந்த் சாமியோட ரெண்டகம். ரெண்டகம் ஆல்ரெடி உங்களுக்கு கேரளாலாம் ரிலீஸ் பண்ணி ஓட்டுன்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் சுமாராக போய் தமிழ்லேயும் டப்பிங் வருஷன் வச்சு தியேட்டர்களில் ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் இந்த படமும் தியேட்டர்களில் வரும்பொழுதே சுமாரான தியேட்டர்கள் தான் கிடச்சிருந்தது. அதுக்கப்புறம் இந்த வாரம்லாம் வாஷ் அவுட் ஆகிடுச்சு. எஸ்பெஷலி ரிவ்யூஸ் வந்து ஓரளவுக்கு ஆடியன்ஸ் கிட்ட நல்லா கிடச்சிருந்தாலும் தியேட்டர்கள் ரெஸ்பான்ஸ்னு பார்த்தீங்கன்னா இவங்க மலையாளத்துலேருந்து தமிழுக்கு வந்து சில போஸ்டர் சில விளம்பரங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, அது கூட காசு வந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு தியேட்டர்கள் பர்ஃபார்மன்ஸ் ரெண்டு கிடச்சிருந்தாலும் இந்த படமும் நம்ம ஃப்ளாப் லிஸ்ட்டில் தான் சேர்த்தாகணும். அடுத்ததாக குழலின்னு ஒரு படம் வந்தது. நல்ல ஒரு அவார்டு வின்னிங் படமாக சில பேர்லாம் வாங்கியிருந்தாலும் தியேட்டர்களில் வந்து இந்த படம் வந்ததே பல பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ இதெல்லாம் நம்ம அட்டர் ஃப்ளாப் லிஸ்ட்டில் சேர்க்கணும். அடுத்து ட்ராமான்னு ஒரு படம், கிஷோர்லாம் நடிச்சிருந்தார். ஆக்சுவலி இப்போ பொன்னியின் செல்வனில் ரவிதாசன் கேரக்டர்லாம் பண்ணியிருந்தார், நிறைய தமிழுக்கு தெரியும். அதே மாதிரி சார்லிலாம் கூட இருப்பார் நினைக்கிறேன். ஆனால் இந்த படம் வந்ததே மோஸ்ட் ஆஃபாக தெரியாது. ரொம்பவே சோலோ ஸ்கிரீன்ஸ் அந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டும், சில டிஸ்ட்ரிக்டில் எடுக்கவே இல்லை. ஸோ அப்படிலாம் பார்க்கும்பொழுது இந்த படம்லாம் வந்து வேற லெவலில் உங்களுக்கு ஃப்ளாப் லிஸ்ட்டில் தான் திரும்பி சேர்க்கணும். அடுத்து லில்லி ராணின்ற ஒரு படம், சாயா சிங் தம்பிராமையெல்லாம் நடிச்சிருந்தாங்க. இந்த படம் உங்களுக்கு செப்டம்பர் 9 வருதுன்னு சொல்லியிருந்தாங்க, ஆனால் அந்த டேட்டில் ரிலீஸ் ஆகாமல் 23 ரிலீஸ் ஆச்சு. ஆனால் இந்த படம் ஆனதே கூட பல பேருக்கு இப்போ வரைக்கும் தெரிஞ்சிருக்காது. ஆக்சுவலி தியேட்டர்களில் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாப்ன்றது வேற லெவல், அட்டர் ஃப்ளாப் லிஸ்ட்டில் தான் நம்ம இதையும் சேர்த்தாகணும். அடுத்து கருணா ஸ்ரித்திகாலா நடிச்சிருந்த ஆதார். இந்த படம் நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் வாங்கியிருந்தாலும் தியேட்டர்கள்ன்றது கம்மியான தேட்டர் தான் கிடச்சிது. அதுக்கப்புறம் ரெண்டாவது வாரத்திலே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் தேட்டர்லாம் தூக்கிட்டாங்க. முதல் வாரம் தேட்டர்களில் ஓடுனதுக்கே தாலு போனதெல்லாம் ரொம்பவே கம்மி தான் சொல்லணும். ஸோ தேட்டர்கள் ரேஞ்சில் பார்க்கும்பொழுது ஆதாரம் நம்ம ஃப்ளாப் லிஸ்ட்டில் தான் திரும்பி சேர்க்கணும். ஓரளவுக்கு ஆடியன்ஸ்லாம் தெரிஞ்சதுனால நம்ம வேறு லெவல் அட்டர் ஃப்ளாப்பில் கொண்டு போகாமல் ஃப்ளாப் லிஸ்ட்டில் திரும்பி சேர்க்கிறோம். அடுத்து ஓடிடி ஹாட் ஸ்டாரில் பப்ளி பவுன்சர் தமிழா நடித்த படம் ரிலீஸ் ஆச்சு. இது ஒரு இந்திக்கு ஏற்ற படமாக இந்த படம் ரிலீஸ் ஆகியிருந்து நம்ம தமிழ்லேயும் டப்பிங் பண்ணியிருந்தாங்க. தமிழில் தமிழா ரசிகர்கள் சாட்டிஸ்ஃபைட் பண்ணியிருக்கோம். இந்தியில் இந்திக்காரங்களை நிறைய பேர் சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறதுக்கான இந்த படத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஓடிடிங்கிறதுனால லாபத்தில் தான் விற்றுருப்பாங்க. ஸோ நம்ம கிட்டு கேட்டகரியில் தான் நம்ம கொடுத்தாகணும். ஒரு வெற்றி படமாக பப்ளி பவுன்சர் எடுத்துக்க வேண்டியது தான். அடுத்ததான் செப்டம்பர் 20 நானே வருவன் தனுஷ் படம் ரிலீஸ் ஆச்சு. செல்வராகவன் டேரக்ஷனில், யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கு. படம் வந்து ஒரு பெரிய டைட் ஷெடியூலில் இந்த டைமில் ரிலீஸ் ஆகணுமான்ற மாதிரிலாம் வச்சு கலைப்புலி ஏஸ்தான வந்து இல்லை இந்த 10 யூஸ் பண்ணி ஆகணுன்றது கோசம் அவசர அவசரமாக ரிலீஸ் பண்ணியிருந்தார். அப்படிலாம் வந்த நானே ஒருவன் படத்துக்கான அந்த ரிவ்யூன்றது பார்த்தீங்கன்னா வழக்கமான செல்வராகவன் படத்துக்கு என்ன ரிவ்யூ கிடைக்குமோ அதே தான் கிடச்சிருக்கு. ஸோ அது பெரிய லெவலில் தியேட்டர்களில் பூஸ்ட் கொடுக்காத ஒரு படமாக தான் இருந்தது. ஓப்பனிங்லேயே பெருசாக தியேட்டர்லாம் ஃபில் ஆகலை. இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தனுஷ்க்கு நல்ல வெற்றி கிடச்சிருந்தாலும் ஆனால் ரிவ்யூன்றது பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் உங்களுக்கு சொதப்பாமல் ஓரளவுக்கு நார்மலான ரிவ்யூ கிடச்சிருக்கறனால தியேட்டர்கள்ன்றது இப்போ லீவுனாலும் இருக்குது, சேம் டைம் தனுஷ் என்னதாக இருந்தாலும் ஒரு பெரிய ஹீரோ, அதனால ஆடியன்ஸோட அந்த ஒரு மூமெண்ட்ன்றது தியேட்டர்களில் ஓரளவுக்கு இருந்துட்டுருக்கு. ஸோ அந்த ரேஞ்சு இப்படி பார்த்தீங்கன்னா நானே ஒருவன் உங்களுக்கு பட்ஜெட்டும் கம்மி தான், 30-40 கோடிக்குள்ளே தான் எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் இதோட வெற்றிக்காக உங்களுக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் ரேஞ்சில் தியேட்டர்களில் பார்க்கும்பொழுது கண்டிப்பாக ஹிட் அப்படிங்கிற ஒரு வெற்றிக்கை கொடுத்துரும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. அப்படி அடுத்த வாரம் வேறு ஏதாச்சும் படங்கள் வந்து சொதப்புச்சுனாக்கா அப்போ ஆவரேஜ் ரேஞ்சுக்கு போகும், அது கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஏன்னா பட்ஜெட் கம்மி, ஸ்டார் காஸ்ட்டு, அப்புறம் தியேட்டர்கள் ஓப்பனிங்லாம் பெருசாக இருக்குன்ற ஒரு ரீசனில் சொல்கிறேன். அடுத்து செப்டம்பர் 30 பொன்னியின் செல்வன் வேறு லெவல், மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. படமும் வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் வந்து சில விஷயங்களாக இருந்தாலும் தமிழ் அப்படிங்கிற ஒரு உணர்வில் நிறைய பேர் வந்து நல்ல ரிவ்யூ தான் கொடுத்துட்ருக்காங்க. அதனால் உங்களுக்கு படம் நல்லா இருக்குன்ற ரிசல்ட் வந்திருந்தாலும் வேறு லெவலில் நல்லா இருக்குன்ற மாதிரி அது பூஸ்டப் ஆகிடுச்சு. ஸோ அது தியேட்டர்களையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக்கிங்லேருந்தே இந்த விஷயம் தொடங்கினால அது வேறு லெவலில் இருந்துகிட்ருக்கு. ரிசல்ட்டும் வந்து உங்களுக்கு பெருசாக வந்து நெகட்டிவ் போகாதனால இனிமேலும் வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது பொன்னியின் செல்வன். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது கண்டிப்பாக பொன்னியின் செல்வன் பெரிய பிளாக் பஸ்டர், மெகா பிளாக் பஸ்டர் ஆகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். அடுத்து இதே 30 மேட் கம்பெனி அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸ் ஆகா ஓடிடியில் ரிலீஸ் ஆச்சு. பிரசனா கன்னிகளாக நடிச்சு. இது வந்து ஒரு நியூ டாட்டில் வந்து ஒரு கான்செப்ட் எடுத்து அவங்க பண்ணியிருக்காங்க. இதை பார்க்கறதுக்கு சில ஆடியன்ஸ் இருப்பாங்க. ஆகா ஓடிடி, ஓடிடினாலே வந்து நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, பட்ஜெட் ஏற்ற பணத்தை வாங்கி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நம்ம இட் ரேஞ்சில் அப்படின்னு பேசும்பொழுது ஆக்சுவலி என்னதான் உங்களுக்கு லாபமாக இருந்தாலும் ஆடியன்ஸுக்கு பல பேருக்கு இந்த மாதிரி ஒரு படம் வந்ததுன்னு தெரியாமல் இருக்குது. ஸோ அந்த ரேஞ்சில் நம்ம ஆவரேஜ் லிஸ்ட்டு தான் கொடுத்தாகணும்.